நம்முடைய மரபார்ந்த உணவு வகைகளை அறிந்திருக்கின்றோம். இன்னும் பலவற்றை அவற்றை செய்யும் முறை தெரிந்து சுவையாக செய்து சாப்பிட்டு வருகின்றோம். ஆனால் சிலவற்றின் பெயர்களை நாம் தவறவிட்டிருக்கின்றோம். நம்முடைய வழியிலே இல்லாமல் பிறர் வழியிலே வந்த மாற்று பெயர்களை, திரிக்கப்பட்ட நிலை மாற்றப்பட்ட உருமாற்றப்பட்ட பெயர்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வகையிலே வடை என்கின்ற உணவு வகை ஒரு பலகார வகை. அது தமிழருடைய மரபு வழியான, தமிழருக்கே உரிமையான உணவு வகை. அதனுடைய சுவையை உண்டு அறிந்தவர்கள், பிற இனத்தவர்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுகின்ற நம்முடைய உணவு வகையில் ஒன்றாக அது புகழ்பெற்றதாக விளங்குகின்றது. ஆக இந்த வடை வகையிலே பக்கு வடை என்று ஒரு வகை. பக்கு வடை என்பதை இன்றைக்கு பேச்சிலே நாம் என்ன சொல்லுகிறோம், பக்கோடா என்று சொல்லுகிறோம். அது பக்கோடா அல்ல, பக்கு வடை. வடைக்கு பிசைந்த மாவு, அதை தட்டி சற்று மேலும் கீழும் குமுக்காக அப்படி இருக்கும்போது தட்டி நாம் அதை எண்ணெயில் இட்டு சுட்டெடுக்கும்போது இயல்பாக வடை, ஆமை வடை என்றெல்லாம் சொல்லுகின்றோம். உளுத்தம் பருப்பிலிருந்து செய்யும் பொழுது நடுவிலே ஒரு துளையிட்டு உளுத்த வடை என்றும் சொல்லுகின்றோம். இப்படி வடைகள் பல இருக்கின்றன. ஆனால் பக்கு வடை என்பது அப்படி தட்டி செய்யப்படாமல் உதிரி உதிரியாக தனித்தனியாக அப்படியே முறுக்கு பிழிந்து விட்டது போன்ற அச்சு வகைகள் அப்படியே உதிரி உதிரியாக விழுவது காரணமாக அதை பக்கு வடை என்று சொன்னார்கள். பக்கு வடை என்பதை பக்கோடா என்று பிறர் சொல்லலாம், நாம் சொல்லுவது ஒரு வரலாற்று பேரிழப்பாக அது போய்விடும், ஒரு உரிமை இழப்பாக போய்விடும். இன்றைக்கு தமிழர்கள் பொதுவாக பேசிக்கொள்ளும் பொழுது நம்முடைய உணவு வகைகளை, பலகாரங்களை பிறர் தம்முடையது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு பேசுவது அதிகம். ஆனால் இது போல பெயரையை, அதனுடைய மூலத்தையே இழந்து விடுகின்ற ஒரு அறியாமையும் நாம் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் அறிய மறந்து விடுகின்றோம். பிறர் அறிவுறுத்தினாலும் சமயங்கள் பிறர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. உரிமை காப்பு, மொழி காப்பு என்பது இது போன்றவற்றிலும் கவனம் கொள்வதிலே இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.